ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அண்ட் அகாடமி இப்போ நம்ம வந்து வீளங்குலகம் உயிரிகளின் பல்வகைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாம் வகுப்பு புது புத்தகம் அதை ஏதாவது ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனோட எடிஷன் சரிங்களா அதாவது டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இதே கன்டென்ட்டை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு லெசன் மட்டும் நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம் ஏன்னா டூ தௌசண்ட் எயிட்டினோடய எடிசனில் இந்த புத்தகம் வந்து அரௌண்ட் ஒரு முப்பது பேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே டூ தௌசண்ட் நைன்டீனில் இதே லெசனை அப்படியே வந்து கம்மி பண்ணி ஒரு பதினஞ்சு பேஜில் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி எது இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்துடலாம் இந்த லெசனில் ஃபுல்லாக கொடுத்துருக்க கண்டென்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம் இப்போ நார்மலாக நம்மளுடைய உலகத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருக்குது ஸோ அது தாவரங்களும் சரி விலங்குகளும் சரி அளவுக்கு அதிகமான கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஸோ இது எல்லா உயிரினங்களையும் எப்படி வந்து வகைப்படுத்தணும் இது எதுக்காக வைப்போம் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கிறீங்க உங்களை அடையாளம் காணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க எந்த மாநிலத்தில் இருக்கீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அதில் எந்த குடும்பம் எந்த தெரு அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷனாக கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷனுக்குள்ளே கடைசியாக உங்களை வந்து இது தான் நீங்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு தாவரத்துக்கும் சரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் சரி அதனுடைய ஃபுல் ஐடென்டிஃபிகேஷன் இது இந்த குடும்பத்தில் சேர்ந்த ஒரு வகையான ஒன்று தான் இதில் இது இது ஒரு தனிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு தொகுதி ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து அதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி ஓகே இந்த லெசன் இதில் ஃபுல்லாக ஒரு பதிமூணு டாபிக் இருக்கும் சரிங்களா அந்த பதிமூணு டாப்பிக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒன்று புரோட்டோசோவா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ரெண்டாவது துளையுடலிகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மூணாவது குழியுடலிகள் தென் தட்டை புழு உருளைப்புழு வளை தசை புழு கணுக்காளிகள் மெல்லுடலிகள் முத்தோலிகள் முதுகுனான் உள்ளவை அடுத்து பிரிவு முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்ல மாதிரி தனி ஒரு பாட் பார்ப்போம் தென் நான்கு காளிகள் அப்படின்னு ஒரு பாட் பார்ப்போம் தென் விலங்குகளினுடைய இரு பெயரிடு முறை முறை அப்படிங்கிறதுல ஒரு சப் ஹெட்டிங் கீழே ஒரு ஒரு பத்து பதினஞ்சு விலங்குகளுக்கான இருசொற்பெயரிடு முறை அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இதில் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் விலங்குகள் பெயரிடப்பட்டு அவற்றினுடைய பண்புகள் விவரிக்கப்பட்டுள்ளது ஸோ கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் அளவு இருக்கக்கூடிய விலங்குகளை நம்ம எப்படி அதை வந்து அட்ரெஸ் பண்ணி இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இதை வகைப்படுத்துறதுக்கு இந்த விலங்கினங்களை வகைப்படுத்துறதுக்கு கரோலஸ் லின்னையஸ் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வர்றாரு சரிங்களா இவர் வந்து தாவரவியலாளர்னு சொல்கிறாங்க உயிர் உள்ளவைகளை முதல் முதலாக வகைப்படுத்தியவர் அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் உள்ளவைகளை முதல் முதலாக வகைப்படுத்துறது யாருன்னு கேட்டால் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு தாவரவியலாளாக விளங்கக்கூடிய கரோலஸ் லென்னையஸ் அப்படின்றாங்க இவர் வந்து லத்தீன் மொழியிலிருந்து சில வார்த்தைகளை எடுத்து பேரினம் சிற்றினம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேரினம் முதல் பெயராகவும் சிற்றினம் இரண்டாவது பெயராகவும் அதாவது இருசொற் சொற்பெயரின் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை அறிமுகப்படுத்தினது இந்த கரோலஸ் நேயஸ் அப்படிங்கிறவர் தான் ஏன்னா தாவரத்தை இது என்ன தாவரம் என்ன விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருளவைகளை இது என்ன வகையான குடும்பத்தை சேர்ந்தது என்ன வகையான தொகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா அப்படி அடையாளம் காணணும் இல்லைனா எந்த ஒரு தாவரம் எதுக்கு கீழே வரும் எதுக்கு கீழே இது வந்து அடையாளம் காண முடியாமல் போயிடும் அப்படின்னு ஒரு ரீசனுக்காக இந்த முறையை வந்து அறிமுகம் படுத்திக் கொண்டு வந்திருக்காரு தென் அடுத்து இம்பார்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு வகைப்பாட்டியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஃபர்ஸ்ட் வகைப்பாட்டியல் அடிப்படை கொள்கைகள் முறைகள் மற்றும் விதிகளை உள்ளடக்கிய கருத்தியல் பிரிவு தான் வகைப்பாடு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க தென் வகைப்படுத்துதல்னா உயிரினங்களில் அவற்ற கூடிய ஒற்றுமையும் வேற்றுமையும் அடிப்படையில் ஸோ அது எதுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி தொடர்புபடுத்தக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம வந்து வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் சரியா சரி ஓகே இதில் வந்து நமக்கு நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நார்மலாக உயிரினங்களை நமக்கு வந்து யூகேரியாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேரிடத்தில் பிரிக்கலாம்னு சொல்லுவாங்க அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தெளிவான உட்கருக்கள் தெளிவான உட்கரு இல்லாதவை அப்படின்னு சொல்லுவாள் அதை அடிப்படையை வச்சு தான் இது ரெண்டையும் கொடுத்துருப்பாங்க தென் நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் இந்த டாபிக் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே விட்டுருங்க சரிங்களா இங்கே இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல இந்த டயக்ராம் இந்த டயக்ராம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட்டு ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய விஷயங்கள் வந்து பாருங்கள் நார்மலாக இந்த விலங்குகளை பல செல் உடையவை பல செல் உடையவை அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு செல்களினுடைய அளவில்கள் அடிப்படையாக வச்சு துளையுடல்கள் சொல்கிறாங்க இது என்ன அடிப்படையாக வச்சுன்னா திசுக்கள் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நமக்கு வந்து சொல்லுவாங்க திசு இருக்கு திசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திசு உறுப்பு உறுப்பு மண்டல அளவில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து திசுக்கள் இது இல்லாத பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதில் நம்ம இதைத்தான் பார்க்க போகிறோம் துளையுடலி குளையுடலி தட்டைப்புழு உருளைப்புழு வலை தசைப்புழு கணுக்காளிகள் மெல்லுடலிகள் முட்டொலிகள் அப்புறம் அரை நாணி முதுகுழுவே நான்குள்ளவே அப்படிங்கிறது இது ஒரு தனி பார்ட்டாக பார்ப்போம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மேஜராக நமக்கு வந்து ஒவ்வொன்றா வரிசையாக கொடுத்துருக்காங்க துளையுடலாம் என்ன கூலையுடலாம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதில் நமக்கு இந்த திசை இருக்கிறத அடிப்படையாக வச்சு ஆராய்ச்சமச்சீர் இருபக்க சமச்சீர்னு கொடுக்குறாங்க சமச்சீர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நார்மலாக ஒரு உயிரினம் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா இதை எப்படி கட் பண்ணாலும் இதில் இருக்கக்கூடிய பகுதி இங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணணும் அப்படி இருந்ததுன்னா அது ஆர சமைச்சீர் அப்படின்னு சொல்கிறோம் இருபக்க சமச்சீர் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒரு உயிரினத்தை ரெண்டாக கட் பண்ணும்போது இதுவும் அதே மாதிரி இருக்கணும் இதுவும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியதை நமக்கு சொல்லியிருப்பாங்க இதில் ஒரு ஆமையை நமக்கு எக்ஸாம்பிளாகவும் கொடுத்துருப்பாங்க இருபக்க சமச்சீரில் சரிங்களா ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இருபக்க சமச்சீர்லேயே உடல் குழி அற்றவை போலி உடையவை உண்மையான உடையவைன்னு மூணாக பிரிக்கிறாங்க உடற்குழி அற்றவையில் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து தட்டை புழுவை கொடுக்குறாங்க போலி உடற்குழுவில் வந்துட்டு பார்த்தோன்னா உருளைப்புழுவை கொடுக்குறாங்க உண்மையான உடற்குழியில் வலைதசை புழு கணுக்காலிகள் வலைதசை புழு அப்படிங்கறதுல எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து மண்புழு சொல்லுவோம்ல அந்த மண் புழு அப்படிங்கிறது தான் உண்மையான உடற்குழு இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கணுக்காளிகள் மெல்லுடலி முத்தோலி நாணிகள் முதுகு நானு உள்ளவை அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இது வந்து பண்புகளினுடைய அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்காங்க தென் இந்த டாபிக் நமக்கு வந்து தேவையில்லை ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஆர சமச்சீர் இருக்கிறதுனா நமக்கு எப்படி கட் பண்ணாலும் இங்கேயும் அதே மாதிரி பார்த்து இங்கேயும் அதே மாதிரி பார்த்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒரு உயிரினத்தை நமக்கு வந்து கட் பண்ணும்போது இப்படி இருக்கிறது அதே மாதிரி இருபக்க சமச்சீர் ங்கிறது ரெண்டா கட் பண்ணோம்னா இந்த பாதியும் ஒரே மாதிரி இருக்கணும் இந்த பாதியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம இரு பக்கம் சமைச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம் தென் இந்த உடற்குழி அப்படிங்கிறது சொல்கிறோம்ல இந்த உடற்குழி இருக்கிறது இல்லாதது அப்படிங்கிறதுல இங்கே வந்து இது வந்து பார்த்தனா உணவு பாதைக்குழி அப்படிங்கிறது இதை நம்ம வந்து சொல்கிறோம் இதில் உடற்குழியே கிடையாது இந்த மாதிரி ஒரு உயிரினத்துக்கு உள்ளே அதனுடைய அமைப்பு இருந்துச்சுன்னா உடற்குழி இல்லைன்னு அர்த்தம் இங்கே இருக்கிறது நமக்கு வந்து பார்த்தனா பொய்யான இது வந்து பொய்யான உடற்குழின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து வந்து பொய்யான உடற்குழின்னு சொல்றாங்க மாறாக உண்மையான உடற்குழி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மண் புழுவை கொடுப்பாங்க பொய்யான உருளை உருளைப்புழுவை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உடற்குழி அற்றவைக்கு தட்டை புழுவை கொடுத்துருக்காங்க சரியா சரி ஓகே இவ்வளவுதான் இது போதும் இதுக்கடுத்து மெயினாக அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தமாக அந்த ஒரு பத்து பெரிய பிரிவுகளை நம்ம வந்து பார்ப்போம்னு சொல்கிறாங்க தென் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டீரோஸ்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை டீடரோஸ்டோம் மற்றும் புரோட்டோஸ்டோம் அப்படிங்கிறத ரெண்டு கொடுத்துருக்காங்க கரு வளர்ச்சியின் போது டீரோஸ்டோம்கள் உருவாகும் முதல் துளை அல்லது பிளாஸ்டோபோர் அப்படிங்கிறது மல ஆனால் புரோட்டோஸ்டோம்களில் உருவாகக்கூடிய முதல் துளை அல்லது பிளாஸ்டோபார் அப்படிங்கிறது வாய் ஆகிறது அப்படிங்கிறது சும்மா கொடுத்துருக்காங்க அது அந்தளவுக்கு தேவையில்லை ஸோ இங்கே தான் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது கவராயிருக்கு ஸோ இதில் என்ன கவர் ஆகிருக்குன்னு வந்து பாருங்களேன் ஸோ அந்த ஒரு பத்து இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோமா அந்த பத்துமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு துளை உடலிகளை பற்றி பார்ப்போம் ரெண்டாவது நமக்கு வந்து பார்த்தோன்னா குழி உடலிகளை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் மூணாவது இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா தட்டைப்புழு உருளைப்புழுன்னு இருக்கலாம் இதில் அதுக்கு முன்னாடி டினோபோரா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு உயிரினத்தை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க தென் அதுக்கடுத்து உருளைப்புழு தட்டைப்புழு வலை திசை கணுக்காளிகள் மெல்லுடலிகள் முத்தோழிகள் முதுகு உள்ளவை மற்றும் முதுகு நாணிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பத்துமே இதை ஜஸ்ட் ஒரு இமேஜஸ் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த பத்தை பற்றி தான் நமக்கு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இந்த பத்துக்கும் இமேஜ் வேணும்னா நீங்கள் வந்து முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா அதை வந்து அந்தந்த டாபிக் பற்றி பார்க்கும்போது இந்த உயிரினம் தானா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணுங்களா அதுக்காக ஸோ இதில் நான் வந்து இந்த பத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நான் சொல்லிவிட்டு நமக்கு புக்குக்குள்ளே இருக்கிறது உள்ள போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த துளையுடல்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயங்களை கொடுப்பாங்க ஒன்று புரோட்டோசோவா அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஒன்று புரோட்டோசோவா அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை கொடுப்பாங்க அது என்ன அந்த புரோட்டோசோவா அது என்ன அந்த புரோட்டோசோவா அப்படிங்கிறது கிட்டனா நார்மலாக இந்த புரோட்டோசோவா அப்படிங்கிறத யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதாவது தெளிவான உட்கருக்கள் கொண்ட ஒரு பகுதிகள் சொல்லுவாங்கள்ல அதை வந்து நமக்கு சொல்லக்கூடியது நார்மலாக இந்த புரோட்டோசோவா அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு மூத்த உயிரினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அல்லது முதல் உயிரி அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த புரோட்டோசோவா அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து புரோட்டோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஜோவா அப்படிங்கிறது அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க முதல் அதாவது முதல் விலங்கு அப்படிங்கிற ஒரு பேர் கொண்டு வரதுக்காக இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா எண்டபிம்பா ஹிஸ்டோலிகா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஒரு வகை அப்படிங்கிறது சீத பெரியை உருவாக்கக்கூடியதாகவும் அனாபிலஸ் கொசு அதாவது இந்த தாக்கப்பட்ட அனாபிலஸ் கொசு அப்படிங்கிறது மலேரியா நோயை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த புரோட்டோசோவாவில் ரெண்டாவது இந்த துளையுடலிகளை பற்றி நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இது வந்து கடற்பஞ்சு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வந்து திசுக்கலற்ற விலங்கு விளங்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி திசுக்கு லற்று விளங்கக்கூடிய ஒன்று கடற்பஞ்சு அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க தென் மூணாவது குழியுடலிகள் இந்த குழியுடலிகள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ஈரடுக்கு உயிரினம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இது வந்து நீர் வாழ்வன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நிடோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் இந்த குழியுடலிகளில் நிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இம்பார்ட்டண்டாக கொடுத்துருப்பாங்க தென் அதுக்கடுத்து உருளைப்புழு இந்த உருளைப்புழு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியூட்டிக்கல் உரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரை இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உருளைப்புழுல க்யூட்டிக்கில் உரை அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் தென் தட்டைப்புழுவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இதுக்கு ஆக்சுவலாக உணவு பாதை அப்படிங்கிறது கிடையாது தென் இது வந்து ஒரு ஒட்டுண்ணி புழுக்களாக விளங்கும்னு சொல்லுவாங்க தட்டை புழுவுக்கு உணவு பாதை கிடையாது ஒரு ஒட்டுண்ணி புழுக்களாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க தென் அதுக்கடுத்து வலைதசை புழு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மண்புழு வந்து வளை புழு அப்படிங்கிறத சொல்லுவோம் இதில் உண்மையான உடற்குழி இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க உண்மையான உடற்குழி இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு இம்பார்ட்டண்டாக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கணுக்காளிகள் இந்த கணுக்காளிகள் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குன்னா அந்த பூரான் தேல் மரவட்டை இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே கணுக்காளிகளில் இருக்கும் தென் மெல்லுடலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இதுதான் அந்த விலங்குகளுடைய பார்ட்ஸ்ல இரண்டாவது பெரிய ஒரு சிற்றினமாக விளங்கக்கூடிய ஒரு பகுதிகளா நமக்கு சொல்லியிருப்பாங்க தென் முத்தோழிகள் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கடல் தான் முத்தோழிகள் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டனாலே கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களா சொல்லிருப்பாங்க தென் முதுகுநான் உள்ளவை தான் நாம மனிதனும் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் இந்த முதுகு நான் உள்ளவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இன்னொரு பாட்டு சொல்லியிருப்பாங்க அதாவது மண்டையோடு அற்றவைனு ஒரு பாட்டாகவும் அரை முதுகு நான் ஒரு பாட்டாகவும் தலை முதுகு ஒரு பாட்டாகவும் வால் முதுகுநானிகள் அப்படிங்கிறது ஒரு பாட்டாகவும் நாலு சப்பாட்டை பிரித்து அதில் சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க தென் பிரிவு முதுகெலும்பிகள் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் கீழே தான் நமக்கு வந்து இந்த மீன் அப்படிங்கிறத பற்றி நமக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க தென் நான்கு காளிகள் அப்படிங்கிறதுல நான்கு காளிகள் அப்படிங்கிறதுல இருவாழ்விகள் ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கீழே சப்பா பிரித்து அந்த பாலூட்டிகளுக்கு கீழே தான் நமக்கு வந்து ஒரு மேல்மட்ட உயிரினமாக விளங்கக்கூடிய ஸோ நம்ம ஹியூமன் பீயிங் கொண்டு அதில் தான் பிரித்து வச்சிருப்பாங்க தென் விலங்கு பயிர்களினுடைய இரு சொல் பெயரிடும் முறை அப்படிங்கிறதுலையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இந்த பாயிண்ட்ஸை அதில் கொடுத்துருக்காங்க நான் இதில் சொல்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் அப்படி நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டோசோவா அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க யூ செல் அப்படிங்கிறது தென் என்டமிபாக ஹிஸ்டோலிக்காக கொடுத்து சொல்லிவிட்டேன் தென் அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா அனாபிளஸ் கொசு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பாயிண்ட் சொல்லிவிட்டேன் அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் தென் துளை உடலிகள் அப்படிங்கிறது கடற்பஞ்சு அப்படிங்கிற நான் பாயின் கொடுத்துருக்கேன் இதில் திசுக்கள் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டேன் தென் ஆஸ்டியா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய துளைகளையும் ஆஸ்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளையையும் இது வந்து பெற்றுள்ளது அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க தென் அதில் இருக்கக்கூடிய அந்த சட்டக அமைப்பு நீரோட்டத்துக்கு உதவக்கூடிய ஒரு சட்டக அமைப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து பிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்முட்களை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க வேணும் ஒன்றுமே தேவையில்லை தென் குழியுடலிகள் அப்படிங்கிறது து குளியுடலிகள் மேக்சிமம் வந்து நீர் வாழ்வனன்னு சொல்கிறாங்க இது ஒன்று குழியுடலிகள்னு சொல்லலாம் அல்லது இல்லை அப்படின்னா சீலன்ட் ரேட்டுகள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் அப்படின்றாங்க இது ஆக்சுவலாக வந்து ஈரடுக்கு உயிரினம் இதையும் நான் வந்து மேலேயே நான் சொல்லிட்டேன் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தென் கொட்டும் செல்கள் அல்லது நிமட்டோசிஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் கொட்டும் செல்களுக்கு இன்னொரு பேர் கேட்டாங்களாக்கு நிமட்டோசிஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க இதில் நிடோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுக்கு இது பெற்றிருக்கிறதுனால தான் நிடேரியா அப்படின்னு அழைக்கப்படுகிறது சரிங்களா இதையும் நான் வந்து மேலேயே நான் சொல்லிவிட்டேன் தென் நெக்ஸ்ட்டு தகவல் துளி நிலா ஜெல்லிமின் ஃபீஸ் அப்படிங்கிறது கரங்களை இழந்தால் மீதமுள்ள கரங்களை பயன்படுத்தி ஆறச்சமைச்சு நிலையில் உடலை சுற்றி அமைத்துக்கொள்கின்றன இதனால் இவை வேகமாக நீந்தி செல்ல முடிகிறது தென் தட்டைப்புழுக்கள் தட்டைப்புழு என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு ஆக்சுவலாக உணவு பாதை கிடையாது இது ஒரு ஒட்டுணி புழுக்களாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் உணவு பாதை கிடையாது ஒட்டுணி புழுக்களாக இருக்கும் அவ்வளோதான் இது இம்பார்ட்டன் முடிஞ்சு போச்சு தென் அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க புழுக்கள் கொடுத்துருக்காங்க புழுக்களில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு கியூட்டிக்கல் என்ன மெல்லிய உரை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க தென் இந்த இது நமக்கு இந்த கண்டென்ட் நமக்கு தேவையில்லை ஸோ இந்த ஊரலைப்புல்களில் இங்கே ஒன்று பயன்பாருங்களேன் அஸ்காரிஸ் லும்ப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை இதில் முதிர் உயிரிங்கிறது ஆண் பதினஞ்சிலிருந்து முப்பது சென்டிமீட்டராகவும் பெண் இருபதுலிருந்து நாற்பது சென்டிமீட்டராகவும் இருக்கும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு வகை உயிரினமாக இருக்குது முதிர் உயிரிங்கிறது அஸ்காரிஸ் லும்ப்ரிக் காய்ட்ஸ் லும்ம்ரிக் ஆயிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தென் முட்டை அறுபது மியூ பித்த நீர் நிறம் படிந்தவை கண்டங்களற்ற ஆல்புமின் உரை கொண்ட முட்டை தொற்று கரு வளர்ந்த முட்டை பரவும் முறை உள் செல்லுதல் சிறு சிறுகுடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக சொல்கிறாங்க தென் நெக்ஸ்ட் இது நமக்கு தேவையில்லை ஸோ இந்த அறிந்து வேணும் அப்படின்னா அதை வந்து பார்த்துக்கோங்க அதில் இம்பார்ட்டன்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப இல்லை தென் அதுக்கடுத்து வளை புழுக்கள் வலி தசை புழுக்கள் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆக்சுவலாக உண்மையான உடற்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுடைய மண் புழுக்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் இதில் வந்து ரொம்பலாம் ஒன்றும் தேவையில்லை இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தேவை மண்புழுக்கள் அட்டைகள் மற்றும் கடல்வாழ் புழுக்கள் இத்தொகுதியில் இடம்பெற்றுள்ளது அனலிட்டா என்ற வார்த்தை அனுலேஷன்ஸ் என்ற வார்த்தை கிரேக்க மொழிகளில் இருந்து உருவாக்கப்பட்டது இவை வளையங்களைப் போன்று ஒன்றோடொன்று இணைந்து மெட்டாமரிசம் என்ற அமைப்பை கொண்டவையாக உள்ளது அப்படிங்கிற ஒரு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வேறு இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை நெக்ஸ்ட்டு மண்புழு வந்து உழவனி நண்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க தென் அதுக்கடுத்து கணுக்காளிகள் இந்த கணிக்காளிகளில் நமக்கு பிரித்து வச்சுருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த பூரான் தேல் மரப்பட்டை அப்படிங்கிறத பிரித்து வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் நமக்கு வந்து போதும் தென் ஆர்த்ரோபோடு போடு என்பதனுடைய பொருள் இணைப்பு கால்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆர்த்ரோபோடு ஆர்த்ரோபோடு அப்படிங்கிறது இணைப்பு கால் அப்படிங்கிறத ஒரு ஒரு வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது நமக்கு அவ்வளோதான் அது நமக்கு போதும் தென் அதுக்கடுத்து தகவல் துளி அப்படிங்கிறதுல பூரான் பற்றி சென் தென் மரவட்டையை பற்றி நமக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பூரான் மிக வேகமாக வேட்டையாடுபவை இரவில் வெளிவந்து நத்தைகள் மரப்பேன் மற்றும் காது பூச்சிகள் ஆகியவற்றை உணவாக கொள்கின்றன விசப்பள்ளின் மூலம் இரையை பிடித்து விசத்தை செலுத்திக் கொன்று உண்ணுகின்றன பெண் புரான்கள் மண்ணில் முட்டையிட்டு மிக கவனமாக எதிரிகளும் பாதுகாக்கின்றன உலகம் முழுவதும் காணப்படக்கூடிய இவைகளில் இரண்டாயிரத்தி எண்ணூறு சிற்றினங்கள் காணப்படுகின்றன மிகப்பெரிய புராண்கள் முப்பது சென்டிமீட்டர் பனிரெண்டு மங்குளம் நீளமுடையவை மலைக்காடுகளில் அதிக நாட்கள் வாழ்கின்றன சென்டிபிட் என்றால் நூறு காளிகள் என்று பொருள் ஆனால் பெரும்பாலான வகைகளில் முப்பது இணைக்கால்கள் மட்டுமே இதில் காணப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க தென் மரவட்டை இவற்றில் எட்டாயிரம் சிற்றினங்கள் காணப்படுகின்றன மண்ணில் வாழும் இவை அழுகிய தாவரங்களை முக்கிய உணவாக உட்கொள்கின்றன உடல் கண்டங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அமைந்து பாதுகாப்பினை அளிக்கின்றன மேலும் இடையூறு நெருங்கும் போது சில வகை மரவட்டை பந்து போன்று உடலை சுருட்டிக்கொள்ளவும் செய்கிறது ஆயிரம் கால்கள் எனப்படும் இவை நூறு கால்களை மட்டுமே பெற்றுள்ளது ஆயிரம் கால்கள்னு சொன்னாலும் இது வந்து நூறு கால்கள் அப்படிங்கிறது அதுதான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க தென் பெரிய மரவட்டைகளில் எழுநூற்றி ஐம்பது இணைக்கால்கள் வரையும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெல்லுடலிகள் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க உடலிகளில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் இது வந்து இரண்டாவது பெரிய அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்துருந்தோமா இந்த விலங்குகளிலேயே விலங்குலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய தொகுதிகளாக இந்த மெல்லுடலிகள் அப்படிங்கிறது காணப்படுகிறது தென் இதில் உடலை சுற்றி மேண்டில் எனும் மென் போர்வையையும் அதன் வெளிப்புறத்தில் ஓடும் காணப்படுகிறது மெல்லுடலிகளில் சரிங்களா இந்த நதுக்கு தான் இந்த நத்தை அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நதுக்கு அடுத்து ஆக்டோபஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க உணர்ச்சி ஆளுமை அறிவாற்றல் தன் விழிப்புணர்வு தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்வது போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகுணன் அச்ச உயிரி ஆக்டோபஸ் ஆகும் இவைகளை பற்றிய ஒரு யூகமானது மனிதர்கள் இல்லைகளில் பூமியில் மீதும் மனிதன் இடத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்துவைகளாக ஆக்டோபஸ் விளங்கும் என கருதப்படுகிறது ராட்சத சிப்பி மீன் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தென் அறிந்து கொள்வோம் முத்து வளர்ப்பு முத்து சிப்பிக்கல் முகத்தை உருவாக்குகின்றன முத்து அரிதாக கிடைக்கக்கூடிய விலை மதிப்புள்ள நவரத்தினங்களை ஒன்றாகவும் இது ஆபணங்கள் செய்வதற்கு உதவுகிறது ஸோ அது இம்பார்ட்டன் அப்படிங்கிறது இல்லை தென் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க முத்தோழிகள் கொடுத்துருக்காங்க முத்தோழிகள் அதிகபட்சமாக கடல் வாழ்வுகளை கடலில் வாழக்கூடிய இனமாக விளங்குன்னு சொல்லுவாங்க இத்தொழிகள் இத்தொகுதி உயிரினங்கள் அனைத்துமே கடலில் வாழ்பவையாக விளங்குகிறது அப்படிங்கிறத நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தென் அதில் சில சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படிங்கிறா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க தென் அடுத்து நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நமக்கு எங்கே வந்துடுவாங்கன்னா முதுகுநான் உள்ளவை அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுவாங்க சரிங்களா ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா சப்கெட்டிங் கீழே முதுகுநான் உள்ளவை அப்படிங்கிறதுல மண்டையோட அற்றவை அரை முதுகு நான் அப்புறம் தலை முதுகு நான் வால் முதுகு நான் அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி ஒரு நாலு பாட்டாக பிரிக்கிறாங்க அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு முன் நானிகள் அப்படிங்கிறது மண்டையோட அற்றவை அப்படிங்கிற ஒரு பாட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு இதனுடைய பேர் நீங்கள் வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது அந்த அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை இந்த லெசன் அப்படிங்கிறதுல இவ்வளோ சப்கேட்டிங் கீழே நமக்கு வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் அந்தளவுக்குள்ள இல்லை ஜஸ்ட் இந்த முதுகுநானு உள்ளவை அப்படிங்கிறது கீழே மண்டையோட அற்றவை அரை முதுகுநானிகள் தலைமுதுகு நானிகள் வாழ் முதுகு நானிகள் அப்படிங்கிற மாதிரி நாலு பாட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய பேர் நான் சொன்னாலும் நீங்கள் வந்து தனியாக நோட் பண்ணி தான் வைக்கணும் தென் பிரிவு முதுகெலும்புகள் அப்படிங்கிறதுல மண்டையோடு உடையவை அப்படிங்கிறதுல கொடுக்குறாங்க விலங்குகளின் முக்கிய பண்புகளாக மண்டையோடு முதுகெலும்பு தொடர்பும் காணப்படுகிறது அப்படிங்கிறது இந்த வகையில் தான் பிரித்து வச்சுருக்காங்க சரிங்களா தென் அடுத்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு மீன்கள் ஸோ இந்த மீன்களை பற்றி நம்மலாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை இதில் ஒரு தனி பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிற கண்டென்ட் தான் இதை எதுக்காக நான் இவ்வளோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக வரத்தேரிய இருக்கக்கூடிய லெசன் அது மட்டும் இல்லாமல் இந்த லெசன் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா ஓல்டு புக்கில் இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டோம் அதனால தான் தென் உலகளவில் பரவி காணப்படக்கூடிய செயல் மீனானது சிறுத்தையை விட வேகமாக நீந்தக்கூடியது இந்த மீனானது ஒரு மணி நேரத்தில் நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் நீந்தக்கூடியது ஆனால் சிறுத்தையானது ஒரு மணி நேரத்தில் நூறு கிலோமீட்டர் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு உயிரினமாக விளங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க செயல் மீன் சிறுத்தையை விட வேகமாக செல்லும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அதனால தான் நான் சொல்லிட்டேன் தென் அதுக்கடுத்து அறிந்து கொள்வோம் மிகச்சிறிய முதுகெளிமையிலான பிளிப்பென் கோபி அதாவது பிக்கி கோபி அப்படிங்கிறத சொல்கிறாங்க வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய மீன் இனமாகும் இவை தென்கிழக்கு ஆசியாவில் சதுப்பு நிலங்கள் மற்றும் உப்பு நீரிகளில் காணப்படுகின்றன இவை பத்து மில்லி மீட்டர் நீளம் மட்டுமே கொண்டது முதுகலமுடைய விலங்குகளில் முப்பத்தஞ்சு மீட்டர் நீளமுடைய நூற்றி டன் எடையும் கொண்ட ராட்சச திமிங்கல மிக பெரிய விலங்காகும் இதுதான் வந்து நூற்றி இருபது டன் எடை வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க தென் நெக்ஸ்ட்டு அறிந்து கொள்வோமா நீலப்புரட்சி என்பது குறிப்பிடத்தக்க அளவில் கடல்வாழ் உயிரினங்களுக்கான மீன்கள் மற்றும் இறால் போன்றவற்றை லாப நோக்கில் வளர்ப்பதாகும் நீர்வாழ் உயிரிகள் வளர்க்கக்கூடிய முறைகளுக்கு நீர்வாழ் உயிரி வளர்ப்பு என பெயர் படுகிறது நீலப்புரட்சி அப்படிங்கிறதுல நமக்கு வந்து மீன்கள் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க தென் நான்கு காளிகள் அப்படிங்கிறதுக்கு கீழே ஆக்சுவலாக இருவாழ்விகள் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு பாட்டில் இந்த தவளைகளை பற்றி நமக்கு வந்து இம்பார்ட்டண்டாக சொல்லி வச்சிருக்கலாம் தென் அதாவது நீரில் நிலத்திலே வாழக்கூடிய அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருவாழ்வுகளில் சொல்லியிருப்பாங்க தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீனாவில் ராட்சத சேலமண்டர் ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வியாக கருதப்படுகிறது சீனாவினுடைய ராட்சத சேலமண்டர் ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வி இது ஐந்து அடி மற்றும் பதினோரு அங்குல நீளமும் அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் எடையும் கொண்டது இது மத்திய மற்றும் தெற்கு சீனாவில் காணப்படுகிறது கியூபாவில் காணப்படக்கூடிய அம்பு நச்சு தவளை எம் எட்டு புள்ளி அஞ்சுலேருந்து பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் நீளமுடையது இது உலகின் மிக சிறிய இருவாழ்வியாக கருதப்படுகிறது தென் அதுக்கடுத்து ஊர்வனம் அப்படிங்கிறது ஒரு வகை இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு முதலைகளில் மட்டும் நான்கு அறைகள் உண்டு அப்படிங்கிறது மேக்சிமம் மூன்று அறைகளில் காணப்படக்கூடியதுன்னு சொல்லுவாங்க முதலைகளில் மட்டும் நான்கு அறைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு தென் தகவல் துளி டை மெட்ரோடான் என்பது பாலூட்டி போன்ற ஊர்வனம் இதன் முதுகில் நத்தை போன்ற அமைப்பு உள்ளது இது குளிர்விப்பான் போன்று செயல்பட்டு ஊழலை குளிர்விக்கிறது உடலை குளிர்விக்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும் சொல்கிறாங்க தென் அதுக்கடுத்து டைனோசர் சுவர் பள்ளி ஒரே வகுப்பை சார்ந்த டைனோசர் மற்றும் சுவர்பள்ளியினுடைய அளவினை கற்பனை செய்து பார் இரண்டையும் நம்மை சுற்றி இப்பொழுது காண எழுகிறதா காரணம் கூறுக ஒரு பொற்காலம் அழைக்கப்படும் காலம் இது ஸோ நார்மலாக வந்து டைனோசர் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனை வச்சு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க தென் தென் பறப்பனை அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து சில பார்ட்ஸ் பிரித்து வச்சுருக்காங்க ஸோ பறக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களா அதில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க சரிங்களா இது ஆக்சுவலாக வந்து இந்த லெசன் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன் சரி பேருக்கு சொல்லணுமே இதில் இருக்கக்கூடிய கண்டன்ட்டு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெசனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தென் தகவல் துளி ஆர்கியோ டெரெக்ஸ் என்பது முதல் பறவையாகும் இதனுடைய உடல் இறகுகளால் மூடப்பட்டுள்ளது அழகு இல்லை ஆனால் இவற்றில் பற்கள் காணப்படுகிறது தென் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் மாநில பறவைன்னு சொல்லி மரகத புறா கொடுத்துருக்காங்க தென் மிகப்பெரிய சிறிய சிறகு பரப்பளவு உள்ள பறவை தென் ஆல்பட்ராஸ் என்ற பறவையினுடைய சிறகு மிகப்பெரிய பரப்பளவு கொண்டவை மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் வரைக்கும் இருக்கும் சிறகு நீச்சியினுடைய நீளம் பதினொன்று புள்ளி ரெண்டு அடி ஆகும் மிக அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை அப்படிங்கிறதையும் எது கண்டறி அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தென் அமெரிக்கன் கோல்டன் ப்ளோவர் ப்ளூவியல் டோமினிகா வலசை போதலின் போது மிக நீண்ட தூரத்தை கிடைக்கிறது அலாஸ்கா மற்றும் ஆர்க்டிக் பகுதிகளில் இது இனப்பெருக்கம் செய்கிறது இலையுதிர் காலத்தில் இது தென் அமெரிக்காவை நோக்கி பறந்து சென்று நியூஸிலாந்தை அடைய ஆறு மாதத்திற்கு மேலாகிறது இவை இருபத்தி நாலாயிரத்திலிருந்து இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரை பறக்கின்றன தென் பாலூட்டிகள் பாலூட்டிகளுக்கு கீழே பால் சுரந்து கொடுக்கக்கூடிய அந்த உயிரிடங்கள் அப்படிங்கிறதுல கீழே வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க ஸோ அதில் ஆடு மாடு கோழி சி ஆடு மாடு கோழியில் ஆடு மாடு அப்புறம் நம்ம மனுஷங்களா அதில் தான் வந்து இருப்போம் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா தென் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் இதில் ஜஸ்ட்டு இதான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ்க்காக தான் நான் கொடுத்துருக்கேன் தென் தகவல் இது ஒரு இம்பார்டண்ட் பாயிண்ட்டு தென் இங்கே ஒன்று இருக்குது ரெண்டையும் பார்த்துருவோம் பழந்தின்ண்ணி வவ்வாலை கொடுத்துருக்காங்க வவ்வால்களில் மிகப்பெரியது பழந்தின்ண்ணி வவ்வால் ஆகும் இவற்றில் சில வகை ஜாவாத் தீவுகளில் காணப்படுகின்றன இதனுடைய சிறகு பரப்பளவு ஒன்று புள்ளி ஏழு மீட்டரிலிருந்து நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீளம் மிகச் சிறிய வவ்வால் தாய்லாந்தில் வாழ்கிறது இது இரண்டு கிராம் எடையும் மூணு புள்ளி மூணு கிராம் குறைவான நீளத்திலும் இது காணப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தென் விலங்குகளினுடைய இரு பயரிடு முறை அப்படிங்கிறதுல ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பொதுப்பெயர் அமீபாவுக்கு நமக்கு அமீபா புரோடியன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஹைட்ராவுக்கு ஹைட்ரா ஒல்காரிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நாடாப்புழுக்கு டினியா சோலியம் இது ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து இதனுடைய அந்த முறை அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு ரொம்ப வந்து கேட்க போகிறது இல்லை ஸோ சயின்ஸ் மேஜராக எடுத்து பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு இருசொற்பெயர்முறைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாங்க சரிங்களா சோ அதனால வேணும் அப்படிங்கிறத வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மனிதன் அப்படிங்கிறது ஹோமோசிபியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா தென் அது மாதிரி சில உயிரினங்களுக்கு மட்டும் இதை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க தென் இதில் பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக்கோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோலாம் கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஆக்சுவலாக இந்த லெசன் அப்படிங்கிறது நம்ம வந்து நிறையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி ஓல்டு புக்கில் இதே கண்டென்ட்டு தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் அந்த ரீசனால தான் சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து சமச்சீர் புத்தகத்தில் நம்ம வந்து சோசியசயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் எயித்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜரான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து சிக்ஸ் இருந்து டென்த்து வரைக்கும் முடிச்சாச்சு பயாலஜிங்கிறது டென்த்தில் முடிச்சாச்சு இப்போ பயாலஜி நைன்த்தில் நமக்கு வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு தென் நைன்த்தில் முடிஞ்சதுன்னா எயித்து செவன்த்து சிக்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா அத்தனை லெசனும் கரெக்டாக உங்களை வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காமனுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான வரும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க தேங்க்யூ